அழகான நிறைவான நிம்மதியான வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியமானது மன ஆரோக்கியம். அதை எத்தனை பேர் கடைபிடிச்சிட்டு இருக்கோன்னு தெரியல. தவறான மனிதர்களை, மறக்க முடியாத தோல்விகளையும் வருத்தங்களையும் சந்திச்ச பிறகும் நம்ம மனசுல அது ஏற்படுத்தின காயங்களையும் தாக்கங்களையும் மறைய செய்யாம தொடர்ந்து அதை சுமந்துக்கிட்டே இருக்கிறது நம்ம மன ஆரோக்கியத்தை ரொம்பவே பாதிக்குது. உங்ககிட்ட ஒரு மண்பானை இருக்கு, அதுல உங்களோட எதிர்மறையான உணர்ச்சிகளான கோபம், வருத்தம், சோகம், வஞ்சம்னு எல்லாத்தையும் நிரப்புறீங்க. அந்த மண்பானை தான் உங்க மனசு. நிரப்பப்பட்ட மண்பானையோட எடை எப்படி அதிகரிச்சிருக்குமோ அதே மாதிரி தவறான எண்ணங்கள்னாலையும் உணர்ச்சிகள்னாலையும் நிரப்பப்பட்ட உங்க மனசு அதிகமான பாரங்களை கொண்டிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல உள்ளடக்க முடியாத அந்த பானைய உடைக்க நேரிடும். அப்ப செதறி போறது உங்க மனசு மட்டும் இல்ல, உங்க உடன் இருக்கிற உறவுகளும் கூட. அதுக்காக எல்லா உணர்ச்சிகளையும் வெளிக்காட்டி ஒருத்தரை காயப்படுத்தணுமானா கிடையாது. தேவையான சந்தர்ப்பங்கள்ல பிறரை காயப்படுத்தாம உங்களோட உணர்ச்சிகளை வெளிக்காட்டுங்க. ஆண்னா அழக்கூடாது, பெண்ணா கோபப்படக்கூடாதுன்னு சமுதாயம் சொல்ற முட்டாள்தனமான கோரிக்கைகளை நிராகரிச்சுட்டு ஒரு மனிதனா சக மனிதன் கிட்ட உங்களோட உணர்வுகளை வெளிக்காட்டுங்க. பிறரோட உணர்ச்சிக்கும் சிந்தனைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற நமக்கு நமக்குள்ள இருக்கிற உணர்ச்சிக்கு முக்கியத்துவமும் முன்னுரிமையும் கொடுக்கறது ரொம்பவே அவசியங்கிறத என்னைக்குமே மறந்துடக்கூடாது. நமக்குள்ள புதஞ்சு கிடக்கிற வலி, வருத்தம், தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் வெளியே வந்தாவே நம்ம மன ஆரோக்கியம் தானாவே உயர்ந்துடும். சூரியகாந்தி பூக்கள் இருள் பொழுதுல தலை குனிஞ்சும் பகல் பொழுதுல சூரியனோட திசையை மட்டுமே நோக்கி நகருதோ அதே மாதிரி எதிர்மறையான செயல்களையும் நபர்களையும் தவிர்த்து பாசிட்டிவ், அதாவது நேர்மறையான செயல்களையும் நபர்களையும் நிகழ்ச்சிகளையும் நோக்கி உங்களோட மனசை செலுத்தும் பொழுது நிச்சயமா வாழ்வுக்கான புது வழி பிறக்குங்கிற கருத்தோட இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர்றேன்.